ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 20/12/2018 வியாழக்கிழமை இன்னைக்கு முடிவடைந்த பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், கூடுதலாக 52-week ஹையை டச் பண்ண முத்தூட் ஃபினான்ஸ் ஸ்டாக்கையும், இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருந்த எஸ் பேங்க் ஸ்டாக்கையும் பற்றி டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 15 புள்ளிகள் குறைந்து 10,951 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியில் ட்ரேட் ஆன பங்குகளில் 24 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 26 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டி 50, அதுக்கப்புறம் நிஃப்டி 100, 200, 500 எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும், மிட்கேப், மிட்கேப் 100, ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஒரு 15-20-25 பாயிண்ட்டுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு, க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாம் வந்து இன்னைக்கு டவு தியரியை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இந்த இரக்கம் தொடருமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக அவங்க மனசில் வரும். ஏன்னா டவு தியரியில் சொல்லியிருக்கிற விஷயமே ஒரு இண்டைசஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆனால் தான் அது இரக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து செக்டார் வைஸ் வந்து பேங்க் செக்டார் 23 புள்ளிகள் குறைந்து 27,275 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் 16 புள்ளிகள் உயர்ந்து 9,524 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா, பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க் எல்லாமே வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 217 புள்ளிகள் குறைந்து 30,759 அப்படிங்கிற லெவலில் எஃப்எம்சிஜி ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு அதிக லெவலில் இறங்கின செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க்கும் மெட்டல் செக்டாரும் தான் 1% மேலே இறக்கம் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு 52 புள்ளிகள் குறைந்து 0.14% இறங்கி 36,431 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம க்ளோசிங் பெல்லில் நம்ம ஓகே நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆச்சு, எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். டே சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 10,889 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,961 வரைக்கும் ஹை போயிட்டு 10,880 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் பண்ணாமல் 10,951 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி வந்து மார்னிங் ஒரு நல்ல கேப் டவுன், இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நேற்று நைட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா குளோபல் ஒரு நல்ல டவுனில், நம்மளோட எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் நல்ல டவுனாக இருந்ததோட இம்பேக்ட் இன்றைக்கி காலையில் ஒரு இரக்கம் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அடிக்கடி மார்க்கெட்டில் சொல்லுவோம்ல, எப்பொழுதுமே காலையில் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு முக்கியமான விஷயங்களை கவனிங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துருந்தா இன்றைக்கி இந்த டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக கணிக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன ஈக்விட்டி நிஃப்டி 50, அதுக்கப்புறமா ஒரு வாலட்டாலிட்டிலேயே ட்ரேட் ஆனதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு டவுன் கொடுத்துருந்தாலும், செகண்ட் ஆஃபில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே சொல்லியிருக்கேன், 5-day எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு 10,899 அப்படிங்கிற லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து 10,900 10,950 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது ஒரு நல்ல க்ரூஷியலான சப்போர்ட்டு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது, டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி, நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சுன்னா 11,000 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிற இந்த கேண்டில் வந்து ஒரு 2 candlestick பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் பியர்சிங் லைன், இந்த பேட்டர்னை வந்து நம்ம டீட்டெயில்டாக செக் பண்ணியிருக்கோம். இது எப்படி வரும், எந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா அடுத்து எந்த மாதிரியான சிம்டம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்டர்னை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் ஒரு ஏற்றம், அதுக்கப்புறமா ஒரு கேண்டில். ஸோ இது வந்து இந்த கேண்டிலுக்கு 50%க்கு கீழே வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இது வந்து இந்த பேட்டர்னை குறிக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் அடுத்து எப்படி போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம தனியாக வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த
ஸ்ட்ராங்லி வந்து ஒரு புல்லுக்கு 10,990 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் 10,950 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 10,800 அப்படிங்கிற லெவலில் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நெகட்டிவ் நியூஸ் வந்து குளோபல் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா 10,800 அப்படிங்கிற லெவலை ப்ரீச் பண்ணுச்சுன்னா 10,750 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,750 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்சைட்ஸ் போகுது அப்படின்னா இன்றைக்கி 10,950 அப்படின்னு முடிவடைஞ்சது நாளை காலை நமக்கு குளோபல் அப்புறம் நம்ம பேசிக்காக கவனிக்கிற விஷயங்களை நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 11,000-11,400 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து டெக்னிக்கலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அடுத்தது க்ளோசிங் பெல். க்ளோசிங் பெல்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டியாக இருந்திருந்தாலும் 1,218 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1,344 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 167 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சாரி, அடுத்தது இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் வைஸில் ஆட்டோ, இன்ஃப்ரா, ஃபார்மாலாம் க்ரீனாகவும், பிஎஸ்சி பேங்க், மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜி, ஐடி எல்லாமே வந்து ஒரு டவுன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஐடிஎஸ், அதுக்கப்புறம் கோடாக், மகேந்திரா பேங்க் இவங்க எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனை சென்செக்ஸில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். 1.30 இறங்கி 46.86 க்ரூட் ஆயில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டிஐ 70 ரூபா அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி 70 பைசா குறைந்து 69.69 ரூபாய் தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நாளைய பங்குச்சந்தை பாசிட்டிவா போகும் அப்படின்னு தற்சமயம் நமக்கு காட்டுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பங்குச்சந்தை வந்து எந்த அளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிறத நாம செக் பண்ணி பார்க்கலாம். குளோபல் பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் 147 புள்ளிகள் குறைந்து இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் இருக்கு, ஏஷியன் மார்க்கெட்ல நிக்கி 590 புள்ளிகள் கிட்ட டவுனா இருக்கு, எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி 20 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த டவுன் காலையில தொடர்ந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்ம மார்க்கெட்டும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டியும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பங்குச்சந்தை வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காலையில நம்ம ஜென்ரலா செக் பண்ணிப்போம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதிக இன்னைக்கு வந்து ஹை லெவல்ல ட்ரேட் ஆன பங்குகளை பத்தி பார்க்கலாம். ஸோ 52-week ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அப்போலோ சிந்தூரி ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் முத்தூட் ஃபினான்ஸ், பிவிஆர் லிமிடெட், மேரிகோ லிமிடெட், இந்த கம்பெனி எல்லாமே வந்து புதுசாக 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவில் 36 பங்குகள் புது லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பார்க்கும்போது காதிம் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறமா அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த பங்குகள் வந்து புதுசாக 52-week லோவை வந்து டச் பண்ணியிருக்கு. அடுத்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட். எஸ் பேங்க், ஹின் பெட்ரோ, அதுக்கப்புறமா பிபிசிஎல், யூபிஎல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஏஷியன் பெயிண்ட், எம்என்எம், ஐஓசி, சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், இவங்க எல்லாமே இன்னைக்கு 52-week டாப் 10 கெய்னர்ஸ்ல இருக்காங்க. எஸ் பேங்க் வந்து 4% உயர்ந்திருக்கு. லோன் பார்க்கும்போது கிராசி 3% இறங்கி இருக்கு. எஸ்பிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், விப்ரோ, வேதாந்தா, மாருதி, ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, கெயில், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே இன்னைக்கு டாப் லாசஸா இருக்காங்க. அடுத்து ஆக்டிவ்ல இருக்க ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வேல்யூவில் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், பிஇஎம்எல், இன்ஃபி, ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, எஸ்பிஐ பேங்க், டிஹெச்எஃப்எல், ஐசிஐசிஐ பேங்க். வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் ஆர்காம், எஸ் பேங்க், சிபிஎஸ்சி இடிஎஃப், சவுத் பேங்க், சுஸ்லான், பிஎன்பி, ஜேபி அசோசியேட், டிஹெச்எஃப்எல், ஐடிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பங்குகள் எல்லாமே வந்து வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் டெக்னிக்கலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாம் ரீசன்ட் டேஸில் பார்த்த சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் டூல்ஸை பயன்படுத்தி இன்றைக்கி டாப் கெய்னராக இந்த எஸ் பேங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ் பேங்க் வந்து நான் டேல பார்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டேல செக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதில் நிறைய பண்ணியிருக்கேன், எம்ஏசிடி அப்ளை பண்ணியிருக்கேன், சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை
பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிபினாக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, இது வந்து இந்த ரீசன்ட் இந்த ஹை அப்படின்னு பார்க்கும்போது 16/10/2018 அன்னைக்கு இந்த பங்கு 380 ரூபாயில இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல சரிவை சந்திச்சு டோ இந்த லோ அப்படின்னு பார்க்கும்போது 146.75 ரூபாய்க்கு லோ போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பங்கு ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு வாலட்டாலிட்டிலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஹை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் லோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்குல வந்து நான் சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு நேரோவா இருக்கு. எம்எஸ்சிடியும் ஓரளவு வந்து நமக்கு பையிங் பெரிய லெவல்ல நமக்கு காட்டல. நமக்கு வந்து ஃபிபினாக்கியில பார்க்கும்போது இந்த 23.6 அப்படிங்கிற கேண்டில தாண்டிச்சுன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது 23.6 அப்படிங்கிறது 202 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ நான் நீங்கள் எஸ் பேங்கை ஹோல்ட் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 10,990 அப்படிங்கிற லெவலை தாண்டினாதான் ஸ்ட்ராங்காக வந்து பையிங் புல்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஃப்ரெஷ் பிரேக் அவுட் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரேக் அவுட்டை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எஸ் பேங்க் ஒரு 202 ரூபாய்க்கு மேல 230 நார்மல் பையஸ் 236க்கு மேல போகும்போது நம்ம பை பண்ணா இன்னும் நல்லது. அதே இன்னும் நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 61.8% 291க்கு மேல போகும்போது லாங் டேர்ம்க்கு நான் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கூட கவனிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிபினாக்கியில் ஒரு ஸ்டாக்கை எப்படி ஹோல்ட் பண்ணலாம், பை ட்ரெண்ட் வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ண முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள், நான் டேல வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஹை போயிருக்குன்னா 488.65 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாறி ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தோன்னா 420 ரூபா போயிருக்கு. ஸோ இந்த ஹை இந்த லோவை பேஸ் பண்ணி நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த பங்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ 63.61.8 அப்படிங்கிற லெவலை தாண்டி மேலே போயிட்டு தான் இருக்கு. 0% தாண்டி மேலே போயிட்டு இருக்குங்கும்போது இது வந்து ஒரு லாங் டேர்ம் பைக்காக காட்டுது. ஸோ டெக்னிக்கலா இவங்க சொல்ற விஷயங்கள் இதுதான். இப்போ நான் இதுல வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் RSI அப்ளை பண்ணி பார்க்குறேன், ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க 70. ஸோ இது நியர்பையா ஓவர் பாட்டு ஓவர் பாட்டு கிட்ட டச் பண்ணி கிட்டத்தட்ட நெருங்கிட்டு கீழே இப்படியே டவுன் கொடுக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இந்த ஸ்டாக்கை பற்றி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணவே கூடாதுங்க. முத்தூட் ஃபினான்ஸ், எஸ் பேங்க்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். புதுசாக ட்ரேடிங்க்கு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் அனலைசஸ்னு ஒரு பிளேலிஸ்டில் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அதை ஒவ்வொரு பங்குலையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ட்ரெண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாங் டேர்ம்க்கோ இல்லை ஷார்ட் டேர்ம்க்கோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் லாங் டேர்ம்க்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டைம் கிடையாது, நம்ம நல்லா ரீட் பண்ணலாம். 10,990 தாண்டட்டும், பங்குச்சந்தை ஒரு நல்ல ஒரு ஸ்டடியான லெவலுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ பத்தின வேற ஏதாவது அப்டேட்டட் முத்தூட் ஃபைனான்ஸ், எஸ் பேங்கை பத்தி உங்களுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்ச விஷயங்கள், ஃபண்டமெண்டலா தெரிஞ்ச நியூஸுங்களை கூட நீங்க கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். சோ இதே மாதிரி அடுத்த பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச்.